இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்லிடலாம் நினச்சேன். யூஸ்வலாக நம்ம இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு சோலனட் வேல்வுக்கும் ஒரு பைபாஸ் மேனுவல் வேல்வ் வச்சுருப்போம். இன்ஃபேக்ட் எல்லா வேல்வுலையுமே வந்து மேனுவல் ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எதனால் அப்படி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த மேனுவலை ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டு போச்சுன்னா வேல்வை மாற்ற வேண்டி இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் பார்த்தா இந்த மேனுவல் பைபாஸ் வந்து பொதுவாக யாருமே யூஸ் பண்ணுற மாதிரியே தெரில. அதனால் இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா, அந்த மேனுவல் பைபாஸே வேண்டாம், அதுக்கு ஒரு செலவும் தேவையில்லை. அந்த வேல்வ் வந்து டைரெக்டாக இப்போ இது 2 இன்ச் வேல் அது 2.5 இன்ச் வேல் ரெண்டுலேயுமே அந்த மேனுவல் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். எப்பயாவது ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அவங்களுக்கு வந்து அந்த மேனுவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது. ஸோ அந்த பைபாஸ் சிஸ்டத்தை வந்து இப்போ கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மண்ணோட ஈரப்பதத்தை உணர்ந்து செயற்கை நுண்ணுணர்வு மூலமாக அந்த வேர்மண்டலத்தோட ஈரப்பதத்தை எப்பயுமே சரியான அளவில் வச்சுருக்கிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்வ் ஆன் பண்ணி பம்பை ஆன் பண்ணி தேவையான உரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் குரோட்ரான் மட்டும்தான். இந்த மாதிரியான சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும். அந்த வேர்மண்டலத்தோடைய ஈரப்பதம் ஒரு சரியான நிலையில் எப்பயுமே இருந்ததுன்னா அந்த செடியோடைய ஜெனட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய அதோடய அதிகபட்ச விளைச்சலை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.